வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம பணம் சேர்கிறதுக்கு தொழில் சிறக்கிறதுக்கு சில படம் பின்பற்ற வேண்டிய சில ஆன்மீக விதிகள் பற்றி நம்ம இந்த படத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்ம யார்கிட்ட இருந்தாவது அது பணம் வாங்கும்போது அதை சொல்லுவாங்க இல்லையா யாரிடமிருந்து பணம் வாங்கினாலும் வலது கையால் கொடுக்க சொல்லி வலது கையால் வாங்க வேண்டும் நீங்களுக்கு பிறர் கொடுத்தாலும் அப்படி செய்யும் லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்கக்கூடாது லெஃப்ட் ஹேண்டில் வாங்கவும் கூடாது அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை பார்க்கணும் பொருளே சாதாரண விஷயமா தெரியலாம் பட் அதுக்கு பின்னாடி பெரிய சூற்ற மறைஞ்சிருக்கு அடுத்தது பணம் என்னும்போதோ அல்லது புத்தகம் அல்லது தொழில் சம்பந்தமான ஃபைல் புத்தகம் நோட்டுகளை புரட்டும்போது எச்சில் தொட்டு என்னவோ புரட்டவோ கூடாது குறிப்பாக ஆன்மீக நூல்களை படிக்கும் பொழுது இதை செய்யவே கூடாது இது தரித்திரத்தை உண்டாக்கும் நீங்கள் எவ்வளோ காசு சம்பாரித்தாலும் சரி எப்போ நீங்கள் காசு எச்சை தொட்டு என்ன ஆரம்பிச்சுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு தரித்திரத்தை தான் கொண்டு வருவீங்க தவிர உங்களுடைய மகாலட்சுமி அப்பத்துலேருந்து வெளியே போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க தொழில் சார்ந்த கணக்கு புத்தகங்கள் அதாவது இந்த எக்ஸ்பென்ஸ் கேஷ் புக்கு எக்ஸ்பென்சஸ் புக்கெலாம் வைப்போம் இல்லையா அதெல்லாம் எழுதத்துங்க முன் நோட்டு புத்தகத்தின் ப முதல் பக்கத்தில் அஷ்டகந்தம் கொண்டு ஸ்ரீ அல்லது சுபலாபம் என்று எழுதுங்கள் சரிங்களா அஷ்டகந்தம் கொண்டு தான் என்பர்களை எழுதுவோம் பேனாலெல்லாம் எழுதக்கூடாது அடுத்தது வெளியில் கிளம்பும்போது பரிசு அல்லது சட்டப்பையில் பணம் இல்லாமல் செல்லக்கூடாது ஏனென்றால் பணம்தான் பணத்தை ஈர்க்கும் நாம் பணம் இல்லாமல் போனால் பணம் நம்மளை நோக்கி வராது பணம் பணத்தை ஈர்க்கும் அதனால் வெளியில் கிளம்பும் போது பணமில்லாமல் பணம் இல்லாமல் வெளியே செல்லவே கூடாது அன்பர்களே அடுத்தது கடை அல்லது அலுவலகத்தில் பணப்பட்டி வைத்திருக்கும் அறை சுவர் மஞ்சள் அல்லது மஞ்சள் ஷேடு நிறத்தில் இருப்பது பண வரவை அதிகப்படுத்தும் கருப்பு சிகப்பு நீல நிறங்கள் பண வரவை குறைக்கும் இந்த மூன்று கலர்களை அறவே ஒதுக்க வேண்டும் சரிங்களா மஞ்சளை ப்ரிஃபர் பண்ணுங்க அதுக்கு வந்து மஞ்சளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு அடுத்து பணப்பட்டியில் பணம் வைக்கும்போது வங்கியில் பணம் செலுத்தும் போதும் ஸ்ரீ மகாலட்சுமியை மனதார வணங்குவது பணவரவை அதிகரிக்கும் நல்லா கேட்டுக்கோங்க பணப்பெட்டியில் பணம் வைக்கும்போதும் சரி வங்கியில் பணத்தை டெபாசிட் பண்ணும்போதும் சரி மகாலட்சுமி மனசால நடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுங்கள் இல்லை வைங்க உங்களுக்கு வந்து பணம் கொட்டும் அடுத்தது பணப்பெட்டி அழுக்கு படையாமல் சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் அதில் வந்து அழுக்கோ இல்லை ஒரு மாதிரி தூசியோ இல்லை பழைய குப்பைங்களோ பேப்பருங்களோ இதெல்லாம் அதில் சேர்த்து வைக்கக்கூடாது அது வந்து சுத்தமா இருக்கதான் நமக்கு வந்து பணம் அதுல நமக்கு நிறைய சேரும் சரிங்களா கடை அல்லது ஆஃபீஸ்க்கு முன்னாடி அஹ் அழுகிறதுக்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்டதிஷ்ட ஸ்வாஹா என்ற மந்திரம் ஜெபித்தபடியே தினம் ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் காட்டிவிட இல்லை என்றால் பணப்பெட்டிக்காவது தினமும் ஊதவத்தி அல்லது சாம்பிராணி தூபம் காண்பிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம சாமி கும்பிடும் போது கடையில் ஆஃபீஸில் இது மாதிரி பண்ணும்போது இந்த மந்திரத்தை சொல்லிட்டே தான் வந்து நம்ம ஊதவத்தியோ ஜி கற்பூரம் காட்டும் போது நம்ம சொல்லி ஆக வேண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திரே திஷ்ட சுவாஹா மறுபடியும் உங்களுக்காக அந்த மந்திர ரிப்பீட் பண்ணுற நண்பர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்டதிஷ்ட ஸ்வாஹா இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க நண்பர்களே ஏன்னா மறந்து வருவீங்க அதனால் எழுதி வச்சுட்டு நம்ம இந்த மந்திரத்தை ஒரு குறிப்பு சின்ன நோட் புக்கில் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அதை எங்கே கையில் வச்சுருக்கலாம் டக்குன்னு எடுத்து அதை படித்து அதை நம்ம ஒரு தடவை சொல்லிவிட்டோன்னா நமக்கு வந்து மனசில் பதியும் அடுத்தது ஒன்பதாவது டிப்ஸ் வெள்ளிக்கிழமையன்று காலை மாலை ஐம்பது ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி மணிக்குள் ஒரு சொம்பில் கொஞ்சம் தண்ணீர் வச்சு சிறிது மஞ்சள் பொடி போட்டு மேற்கு நோக்கி அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி ஆகச்ச ஆகச்ச மம மந்திர திஷ்டதிஷ்ட சுவாஹா அந்த நேர் இப்போ கொண்டாடி சொன்ன மாதிரிலாம் அதே மந்திரம் தான் இருக்கும் அந்த மந்திரத்தை ஜபித்து அந்த நீரை கல்லா பணப்பெட்டி கடை அல்லது அலுவலக ஆபீஸ் இவற்றில் தெளிக்கவும் வீட்டில் பணம் வைக்கும் பெட்டி வீட்டின் முகப்பு இவற்றில் தெளிக்கவும் இந்த மந்திரத்தை ஜெபிச்சு நம்ம தெளிக்க முழு பணம் ஆக்கர்ஷனமாகும் செல்வம் எங்கிருந்தாலும் நம்மை ஈர்த்து வரும் ஈர்க்கிற சக்தி இந்த மந்திரத்துக்கு உண்டுன்றர்களே அதனால் இந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுடைய தொழில் சிறக்கும் பணம் சேரும் இதெல்லாம் வந்து ஆன்மீகம் ஆன்மீக விதிகள் வந்து பழைய நூட்களில் சொல்லப்பட்டிருக்குது அதை எடுத்து தான் நம்ம இப்போ குறிப்பாக தந்துக்கிட்டு இருக்கோம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் நன்றி என்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க பிடிச்சிருக்கவங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்லஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பணம் செய்கிறதுக்கு பணம் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க ஏதாச்சும் பயன்பெறட்டும் அதுக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா நன்றி என்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் செல்வம் செய்கிறதுக்கான அடுத்த ஒரு டிப்ஸோடு நம்ம சந்திப்போம் ஓம் நம் சிவாயா